சாய் ஜெயம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பௌர்ணமி குரு பூர்ணிமாவான இந்த நல்ல நாளில் திருவேற்காட்டில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா ஆலயத்தில் வெகு விமர்சையா பூஜைகள் ஹோமங்கள் நடைபெற்றது இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் குருவாக இருக்கிற சாய்பாபா சன்னதியில் முக்காலங்களையும் உணர்ந்த வேதங்களை வகைப்படுத்தி முக்காலங்களையும் உணர்ந்த வேதங்களை வகைப்படுத்தி நமக்கு எடுத்துரைத்த வேத வியாசகருக்கு ஹோமம் நடைபெற்றது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குருவோட சன்னதியில் நடந்த ஹோமத்தை நாம் இந்த ஊடகம் மூலமாக பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்கும் பல கோடி நன்மைகள் வந்து சேரும் ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா மந்திர் இந்த இடத்தை ஆலயம் என்று சொல்வதை விட கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்தில் அருளும் பொக்கிஷ இடம்தான் என்று கூற வேண்டும் ஆம் திருவேற்காட்டில் மேற்கு திசை நோக்கி அமர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா பலவித பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் தனக்கென்றே உரிய சாந்தத்துடன் பொதுமக்களுக்கு ஆசி வழங்குகிறார் ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா இங்கே ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது இன்று குரு பூர்ணிமா இப்படிப்பட்ட நல்ல நாளில் வேத வேதவியாசகருக்கு ஹோமம் செய்யப்படுகிறது இந்த ஆலய நிர்வாகியான திரு வி எஸ் கணேசன் அவர்கள் பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் இந்த ஹோமத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள் அவர்களின் முன்னிலையில் வெகு சிறப்பாக ஹோமங்கள் நடைபெற்றது ஆலயத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் சமித்து நவதானியங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்து பின்னர் அவற்றை ஹோமத்தில் இட்டனர் அதிகாலை ஆறு மணியிலிருந்தே பூஜைகள் ஹோமங்கள் துவங்கின இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபாவை பார்த்தாலே போதும் பல கோடி நன்மைகள் நம்மை வந்தடையும் நம் மனதில் இருக்கின்ற பாரங்கள் அனைத்தும் கரைந்து மனது லேசாக தோன்றும் அப்படிப்பட்ட அரிய குருவாக விளங்குகிறார் ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா இந்த ஆலயத்தில் மற்றுமோர் விசேஷம் என்னவென்றால் ஒரு அடி அளவில் சாய்பாபாவின் ஐம்பொன் சிலை மூர்த்தியாக இங்கே புதிய வரவாக வந்துள்ளது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டல காலத்திற்கு அபிஷேகத்தில் வைத்துள்ளார்கள் ஒரு மண்டலத்திற்கு பிறகு அனைத்து மக்களுக்கும் அருள்பாலிக்க உள்ளார் இந்த சாய்பாபா இவ்வாலயத்தில் கதிர்காமத்து முருகரை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் இலங்கையில் மட்டும்தான் கதிர்காமத்து முருகர் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நம் மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இவ்வாலயத்தின் உரிமையாளரான திரு வி எஸ் கணேசன் அவர்கள் இந்த ஆலயத்தில் கதிர்காமத்து முருகரை பிரதிஷ்டை செய்துள்ளார் இவரை வணங்கும் பொழுது நம் சங்கடங்கள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போகும் அதேபோன்று தத்தாத்திரியரையும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் முழுமுதற் கடவுளான விநாயகரையும் வெற்றியைத் தரும் விநாயகராக வெற்றி விநாயகரை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் இவரை வணங்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நினைக்கின்ற காரியம் அனைத்தும் சித்தியடையும் அதேபோன்று அந்த சஞ்சீவி மலையை தன் கையால் தூக்கிய சஞ்சீவி ஆஞ்சனையர் இங்கே வீற்றுள்ளார் இவரை வணங்கும் பொழுது நம் ஆரோக்கியம் மேம்படும் தீராத நோய் நொடிகள் அனைத்தும் தீரும் சத்ரு தொல்லைகள் விலகும் நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை அதேபோன்று என்னை பெற்ற தாயார் அதாவது மகாலட்சுமியை இங்கே பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் மகாலட்சுமி தேவியை வழிபடும் பொழுது மாங்கல்ய பலம் கூடும் அதேபோன்று கண்ணிப் பெண்கள் இங்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி வந்து மகாலட்சுமியை வணங்கும் பொழுது திருமணம் கைகூடுவதாக பொதுமக்கள் நம்புகின்றனர் இந்த அம்பாளுக்கு இங்கே ஏலக்கா மாலை சாற்றி வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடுகிறது இவ்வாறாக பல சிறப்புகள் இந்த லக்ஷ்மி சாய்பாபா ஆலயத்தில் நிறைந்துள்ளது அதேபோன்று எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வர இருக்கும் பௌர்ணமி தினத்தன்று இந்த ஆலயத்தில் லட்சார்ச்சனை செய்யப்படுகிறது அதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் குரு பூர்ணிமாவான இந்த நல்ல நாளில் அதிகாலையில் கோலாகலமாக துவங்கிய இந்த குரு பூர்ணிமா பூஜையானது அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் என பல நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது இரவு ஹோமம் பஜனை பாடல்கள் என அற்புதமாகத் தொடர்ந்த இந்த நிகழ்ச்சி ஆலயத்திற்கு வந்து பங்காற்றிய நல்ல உள்ளங்கள் அனைவரும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டனர் அதனை தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபாவிற்கு இரவு ஆரத்தி நடைபெற்றது கோலாகலமாக துவங்கிய இந்த குரு பௌர்ணமி பூஜை இனிதே நிறைவுற்றது இதேபோன்று வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க் யூ மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்